ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவளோடு தாகத்தோடு கூட வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய வார்த்தையுடைய வெளிச்சத்தினை வெளிப்படுத்தும்படியாக, உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழத்தக்கதான பலனை தந்துள்ளபடியாக இந்த வேளையிலும் நோக்கி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இதனாலே அகில உலக திருச்சபையும் பிரசன்ன திருநாளாக அனுசரிக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தம்மை அவர் வெளிப்படுத்துகின்றார். விசேஷமாக ஞானிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து பணிந்து கொண்ட அந்த நிகழ்வை இந்த நாளிலே நாம் நினைவு கூறும்படியான ஒரு பாரம்பரியத்தை திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதருக்கு இரட்சகராக பிறந்தார் என்று சொல்கிற அந்த செய்தியானது மேய்ப்பர்களின் மூலமாக யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து யூதருக்கு மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்திற்கு இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்கிற செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக தூரத்தில் இருந்த என்று சொல்கிற போது கிழக்கில் இருந்த ஞானிகளுக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்தி நற்செய்தியாகிய மேசியாவை காணும்படியாக அவர்களை அழைத்து வந்தார். அவர் யூதருக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும் அவர் இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்கிற செய்தி இந்த ஞானிகளின் மூலமாக உலகிற்கு எடுத்து செல்லப்பட்டது என்கிற ஒரு வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திய, யூதர் அல்லாதவருக்கும் தம்மை வெளிப்படுத்திய அந்த உன்னதமான நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்து அதனுடைய ஆசீர்வாதங்களையும் அதனுடைய பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நாளை நாம் சிறப்பாக நினைவு கூறுவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிற இனத்தவருக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார், தம்மை பிரசன்னமாக்கிறார் என்று சொல்கிற இந்த செய்தியை நாம் அனுபவிக்க, இதை வாழ்விலை தொடர்ந்து அதனுடைய பொறுப்புகளை நிறைவேற்றும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். பிதாவாகிய கடவுள் உலக தோற்றம் முதற்கொண்டு தம்மை பல விதங்களிலே இவ்வுலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு அந்த வெளிப்பாட்டினுடைய ஒரு பரிபூர்ணத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். பல நேரங்களிலே வேத காலத்தினுடைய மனிதர்களுடைய வாழ்விலே கடவுள் தம்மை வெளிப்படுத்தியதை நாம் வாசிக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இல்லையே என்று சொல்கின்ற ஒரு கேள்வி அங்கலாய்ப்பு நமக்குள்ளாக வருகிறது. ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட அவர் பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட அவர் பேசுகிறார் என்று பார்க்கின்றோம். மோசையோடு கூட முகமுகமாக பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக அநேக பழையப்பாட்டு பக்தருடைய வாழ்விலே அவர் பேசினார் என்று சொல்லி வாசிக்கிற போதெல்லாம் எங்கூட இன்னைக்கு ஆண்டவர் இப்படி பேச மாட்டேங்கிறாரே, எனக்கு இப்படி ஒரு நல்ல காட்சியை தந்தா நல்லா இருக்குமே, அவங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று சொல்லி கடவுளுடைய சத்தத்தை கேட்டவர்கள், கடவுளை குறித்ததான காட்சிகளை பார்த்தவர்களை குறித்து நாம் வியக்கின்றோம். ஆனால் வேதத்திலே வரலாற்றிலே நாம் பார்க்கிற போது அவர்களை விட நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தெய்வத்துவம் என்பது அவர்களுக்கு ஒரு பகுதி மாத்திரமே வெளிப்பட்டது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பட்ட காலத்திலே கிறிஸ்துவின் வழியாக தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணத்தை எல்லாம் கிறிஸ்துவிலே காணும்படியாக பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி தந்தார். பிதாவை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வழியாக அவரை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்கிற மாபெரும் பாக்கியம். அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அநேக உண்மைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களை விட, பக்தர்களை விட நாம் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதை குறித்து எபிரேயர் நிருபத்திலே சொல்லுகிற போது எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசீர்வதி சொல்லுகிற காரியம் எபிரேயர் 1 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசனம் மூலமாக பிதாக்களுக்கு திருவலம் பெற்ற தேவன். அடுத்த வசனத்தை வாசியுங்க, முத பகுதி, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழா பெற்றார். போதும், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவிழா பெற்றார். முந்தைய காலங்களிலே அவருடைய தெய்வீகத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் வெளிப்படவில்லை. தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமைகளை, தம்முடைய மகத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி வந்தார். ஆனால் இந்த கடைசி காலங்களிலே கிறிஸ்துவின் மூலமாக தம்மை முழுமையாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இதற்காக நாம் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து கழுகுற ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். இறைவன் தம்மை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகின்றார், பல விதங்களிலே அவர் வெளிப்படுத்துகின்றார். மோசையினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது எரிகின்ற அக்கினி செடியின் அக்கினியின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம்.
எலியா சோர்ந்து போயிருந்த நேரத்திலே போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் அக்கினியை காண்பிக்கின்றார், பெருங்காற்றை அனுப்புகின்றார். அவர்களெல்லாம் இல்லாமல் அமர்ந்து மெல்லிய சத்தத்தின் மூலமாக எலியாவோடு கூட பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னமாக நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற போது நட்சத்திரத்தின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த சித்தம் கொள்ளுகின்றார். பிற இனத்தவர் தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு நட்சத்திரத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பூர்வ காலங்களிலே பல விதங்களிலே தம்மை வெளிப்படுத்தியவர் இந்த கடைசி காலங்களிலே கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எதற்காக இந்த வெளிப்பாடுகள் எல்லாம், எதற்காக ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை இவ்வுலகத்திலே பல விதங்களிலே வெளிப்படுத்துகின்றார்? மூன்று காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியான நமக்கு தலைப்பு மீட்பிற்கான வெளிப்பாடு. கடவுளுடைய வெளிப்பாடு என்பது அவருடைய ஆற்றலை காண்பிப்பதற்காகவோ ஏதோ ஒரு கவர்ச்சியை அல்லது அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக மாத்திரமா அல்ல, அதைவிட மிக மேலாக அவருடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தம்மை இந்த உலகத்திலே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். இறை பிரசன்னம் இந்த உலகத்திலே ஜனங்களை மீட்பதற்காக அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதனுடைய மூன்று நிலைகள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக அவர் இதற்காக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மோடு கூட இருப்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வெளிப்படுத்துகின்றார். இறை பிரசன்னம் என்பது எதற்காக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது? அவர் நம்முடன் இருப்பதை உணர்த்துவதற்காக இந்த பிரசன்னம் என்பது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மோசே தன் ஜனங்களை குறித்ததான மாம்ச ரீதியான ஒரு வைராக்கியத்தை வைத்திருந்தார். அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து செயல்படுகிறார், தோல்வியை கண்டடைந்தார். ஆகவே இனிமேல் நாம் இங்கே வாழ முடியாது என்று சொல்லி மீதியான் தேசத்திற்கு செல்கின்றார். அங்கே கர்த்தரை அறியாத குடும்பத்தில் ஒரு பெண் எடுத்து திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 40 ஆண்டு காலங்கள் அந்த வாழ்க்கை. ஆனால் உள்ளத்திலோ ஒரு குமரல் இருக்கிறது. ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற எண்ணம் வேட்கை அவருக்குள்ளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த மோசேக்கு கடவுள் தம்மை அக்கினியின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். எதற்காக? முதல் காரியமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற இந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக எரிகிற முச்சடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே காண்பிக்கின்ற ஒரு அதிசயமான காரியம் என்ன? முச்சடி ஒருவேளை தீ பற்றினால் வெகு சீக்கிரத்திலே அது வெந்து அதனுடைய உருவம் அழிந்து போகும். எளிதிலே அது தன்னுடைய உருவத்தை அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செடியாகத்தான் இருக்கிறது. இதே ஒரு தேக்கு மரமோ அல்லது தேவதாறு மரமோ இருந்தது என்று சொன்னால் அது தீப்பற்றி இருந்தால் முழுவதுமாக விழுந்து அழிவதற்கு நேரமாகிவிடும். ஆனால் முச்செடியிலே நெருப்பு பற்றினால் சில நாடுகளிலே அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பிக்கின்றார். முச்செடியானது எரிகிறது, ஆனால் விந்து போகாமல், அது சாம்பலாகி போகாமல், அது இன்னமும் அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. தீப்பிடித்து இருந்தாலும் அதனுடைய உருவம் அழியாத நிலையை காண்பிக்கின்றார். எதற்காக? நம்பிக்கை இழந்து போகின்ற சூழ்நிலை. அக்கினியை போல பற்றி எரியக்கூடிய விதத்திலே, அழித்து போடக்கூடிய விதத்திலே அடிமைத்தனம் என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மோசே பிறந்து 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பிறக்கின்ற காலத்திலே அவருக்கு ஏற்பட்ட ஒடுக்குதல், இஸ்ரவேலிலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்கிற அவிதமான சட்டங்கள். ஆனாலும் அவர்கள் பெருகுகிறார்கள் என்று சொல்லுகிற போது அநேக தந்திரங்களை எகிப்தனுடைய ராஜா கையாண்டு வருகிறார். ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறபடினாலே இந்த வம்சத்தை, இந்த இனத்தை எவராலும் அழிக்க முடியவில்லை. இது ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அங்கே காண்பிக்கின்றது. ஒருவேளை பற்றி எரிகிற அக்கினிதான், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி துடிக்கின்ற அடிமைத்துவத்துடைய நுகம்தான். ஆனாலும் அதற்குள்ளாக வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கின்றார், வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு நடுவிலும் கூட நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறது. மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த பிரசன்னம் என்பது, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். 14 அவசரத்திலே யாத்ராகமம் 3:14 மோசேக்குள்ளாக ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திய ஒரு உன்னதமான பொறுப்பை நிறைவேற்றபடியாக சொல்லுகிற போது தயக்கம் ஏற்படுகிறது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையோடு கூட சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேலின் புத்திரர்களோடு கூட சொல்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் மோசையை திடப்படுத்துகிறதை, தைரியப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இறை பிரசன்னம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பட்ட காலத்திலே நாம் பார்க்கின்ற இறை பிரசன்னத்திற்கும்
இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற இறை பிரசன்னத்திற்கும் மிகுந்த வளர்ச்சிகளை வேறுபாட்டை அதனுடைய முழுமையை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சில இடங்களிலே ஆண்டவர் தம்மை இருக்கிறவராக வெளிப்படுத்துகின்றார். யாக்கோபுக்கும் வழிப்பயணத்திலே தம்மை வெளிப்படுத்துகிறார். இதை பார்க்கிற போது யாக்கோபு தன்னுடைய சொப்பனம் தெளிந்து எழுந்த போது சொல்லுகிற காரியம், இது கர்த்தருடைய வீடாக இருக்கிறது, இது வானத்தினுடைய வாசலாக இருக்கிறது, இதை நான் அறியாதிருந்தேனே என்று சொல்லி அந்த இடத்திலே கடவுளை குறித்ததான பிரசன்னத்தை அவர் உணர்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இறை பிரசன்னம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அல்ல, அது எல்லா இடத்திலும் எல்லாரோடு கூட எல்லாருக்குள்ளாகவும் இந்த பிரசன்னம் இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார். ஒரு முச்செடியை பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு காரியம்தான், ஆனால் அதைவிட மேலான ஒரு அற்புதத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கின்றார்? நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு இடத்திலே ஒரு சில நபருக்கு மாத்திரம் தம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அதுவும் அவர்கள் எந்த அளவிற்கு அவரோடு கூட இணைந்து இசைந்து நடக்கின்றார்களோ அதுவரைக்கும் அவருடைய பிரசன்னம் அவர் அவர்களோடு கூட இருப்பதை அனுபவிக்க முடியும். அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகினார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி விடுவார், அல்லது அவர்களை தம்மை விட்டு விலக்கி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதே சிறுவில் ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட பின்பாக சொந்த நாட்டில் வந்து குடியேறுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு உகந்ததல்லாத காரியங்களை செய்த போது ஆண்டவர் அவர்களை மீதியானுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், அம்மோனியருடைய கையிலே, பெலிஸ்தியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்காத பட்சத்திலே ஆண்டவர் அவர்களை அந்நியரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களை விட்டு விலகுகின்றார். இன்னும் இஸ்ரவேலுடைய வனாந்தர பயணத்திலும் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்த போது அங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நான் உங்களோட வரமாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நான் உங்களோடு கூட வருவதில்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பிய ஆண்டவர் வழியிலே அவர்கள் ஆண்டவரோடு கூட நடக்காதபடினாலே அவர்களை விட்டு விலகுவதற்கு முற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சவுலுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று தீர்க்க தரிசனம் உரைத்த இந்த சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தனக்கான பெருமைகளையும் தனக்கான சுயநலன்களையும் அவன் நாடின போது ஆண்டவருடைய ஆவி அவரை விட்டு விலகுகிறது. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொள்கிறது. இந்த அனுபவத்தை பார்த்த தாவீதும் தன் வாழ்க்கையை தவறு செய்கிற போது ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி துடிக்கின்ற காரியம் என்ன? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஏன் தவறு செய்வேன் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரிதான், தேவ ஆவியானவர் அவரை விட்டு விலகி சென்று விடுவார், அவர்கள் தெய்வ சமூகத்திலிருந்து தள்ளப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு இரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோமோ, அப்போது இந்த திருத்துவ தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகின்றார். அந்த வாசம் பண்ணுகிற தேவன் நம் வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும் பாவங்கள் காணப்பட்டாலும் நம்மை விட்டு அவர் விலகி செல்லுகிறதில்லை. மாறாக நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் நம்முடைய செயல்களை குறித்து துக்கம் கொள்ளுகின்றார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:30 அதை குறித்து சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கான முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற போது அவர் மகிழ்கின்றார். அவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிற போது நம்மை விட்டு அவர் விலகி செல்கிறதில்லை, மாறாக நம்முடைய செயல்களின் நிமித்தமாக வேதனைப்படுகின்றார், துக்கப்படுகின்றார். இந்த தேவன் எப்போது நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே தவறான தீர்மானங்கள் எடுத்தாலும் இந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக? நமக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறார். நம்முடைய ஜீவன் போகின்ற பரியந்தம் நமக்கு இன்னொரு வாய்ப்பை தந்து மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பை அல்லது வாய்ப்புகளை தருவதற்காக நம்மோடு கூட இருக்கின்றார். எப்போது அவர் நம்மை விட்டு விலகி செல்கிறார்? முழுமையாக நம்மை அவருக்கென்று ஒப்பு கொடுக்காமல் நம்முடைய கடைசி மட்டமாக ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை நாம் நிராகரிக்கிற போது நம்மை விட்டு விலகி விடுவார். அப்போது நடக்கின்ற காரியம் நித்திய நித்திய காலமாக பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும். இந்த உலகத்தில் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் எப்போதெல்லாம் கர்த்தரை விட்டு விலகுகிறார்களோ உடனே தண்டனை என்பது அவர்களுக்கு கிடைத்தது, உடனே மரணம் என்பது அவர்களுக்கு சம்பவித்தது. ஆனால் இன்றைக்கு கிருபையாக நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் மீண்டும் மீண்டும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த வாய்ப்புகளை நாம் நிராகரித்தோம் என்று சொன்னால் நித்திய காலமாக தண்டனையை சந்திக்க நேரிடும். இறை பிரசன்னம் என்பது எதற்காக? நித்திய காலமாக நம்மோடு கூட இருப்பதற்காக.
நம்மை அவருக்குள்ளாக நிலைத்திருக்க செய்வதற்காக குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு கிடையாத உன்னதமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பிதாவாகிய கடவுள் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்களை காட்டிலும் எவ்வளவோ நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். நமக்குள்ளாக அவர் தங்கி இருக்கின்றவராக இருக்கின்றார். நாம் சத்தியத்தில் நடக்கும்படியாக தம்முடைய வழிகளை அவர் போதிக்கின்றார். நீதியை குறித்து நியாயத்தை குறித்து அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகின்றார். செவி கொடுக்கின்ற போது அதனுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றோம். செவி கொடாத போது நாம் நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவிலே நாமே தடைகளை ஏற்படுத்திக் கொள்கிற அப்படினாலே மனதிலே சமாதானத்தை இழக்கின்றோம். கிருபை, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற கிருபை, அவருடைய பிரசுரத்துடைய கிருபை, அவர் நம்மோடு கூட எங்கிருந்தாலும் இருக்கின்றார். இன்னும் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் சொல்லுகிற போது நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அவர்கள் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிக முக்கியமாக தங்களுடைய பாவங்களுக்கான பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், தாங்கள் இருக்கிற இடத்திலே பலிகளை செலுத்த முடியாது, எருசலேமுக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்றுதான் தங்களுடைய பாவங்களுக்கான பலிகளை அவர்கள் செலுத்த வேண்டும். கடவுளை முழுமையாக ஆராதிப்பதற்கு என்று ஆண்டவர் நியமித்த இடம் ஒரு குறிப்பிட்ட இடமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆலயத்திலும் தொழுது கொள்ளலாம், வீட்டிலும் தொழுது கொள்ளலாம், பயணம் செய்கிற போது பயணத்திலும் அவரை தொழுது கொள்ளலாம், நம்முடைய பணியிடத்திலும் நாம் அவரை தொழுது கொள்ளலாம். எவ்விடத்திலும் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக ஆண்டவர் இருக்கின்றார். இறை பிரசனம் அவர் எப்போது நம்மோடு கூட இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த இறை பிரசனம் எதற்காக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அழைப்பாக இந்த இறை பிரசனம் நமக்கு வெளிப்படுகிறது. முச்செடியின் நடுவில் இருந்து தம்மை வெளிப்படுத்திய ஆண்டவர் கானாவூர் கல்யாணத்திலே தம்முடைய மகிமையை தண்ணீரை திராட்சரசத்தின் மூலமாக, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதன் மூலமாக வெளிப்படுத்திய ஆண்டவர் எதற்காக அங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார்? தம்முடைய பரிசுத்தத்தை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். யாத்ராமத்தின் புத்தகம் 3 ஆண்டவர் தம்மை அக்கினியின் மூலமாக, எரிகிற முச்சடியின் மூலமாக வெளிப்படுத்துகிற போது மோசே இந்த ஆச்சரிய காட்சியை பார்த்து அதை கிட்டி சேரும்படியாக வருகின்றார். இது என்ன நடக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை குறித்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற போது, மனாந்தரத்திலே திடீர் என்று சொல்லி இவ்விதமாக செடிகள் தீப்பிடித்து எறிவது வழக்கமான உண்டாக இருக்கிறது. நம்ம ஊர்ல திடீர்த்தனு கேள்விப்படுவோம், காவிரி படுகைகளே திடீர் இந்த பூமியிலிருந்து போர் போடும் போது நெருப்பாக வருகிறது, அல்லது பூமியிலிருந்து புகையா வருது என்று சொல்வார்கள். பூமிக்குள்ளாக இருக்கிற வெப்பம் வெளிப்பட்டு வனாந்தரத்திலே பாலை நிலங்களில் இவ்விதமாக செடிகள் எரிவது உண்டு. ஆனால் இந்த செடியோ எரிகிறது, ஆனால் இது வெந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை, சாம்பலாகவில்லை. இது என்ன என்று சொல்லி கிட்ட பார்ப்பதற்காக போகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே நீ கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகின்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது, ஆகவே நீ பரிசுத்தத்தோடு கூட என்னிடத்திலே நெருங்கி சேர வேண்டும். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ, உன்னுடைய செருப்பை நீ அவிழ்த்து விட்டு நீ வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அழைப்பை தருகிறார். அவருடைய புறம்பாக சரீரத்திலே பரிசுத்தம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. உணவின் மூலமாக, உடைகளின் மூலமாக, நோய்களின் மூலமாக ஜனங்கள் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டால், பாளையத்திற்கு வெளியே இருந்து, ஊருக்கு வெளியே இருந்து தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அதற்கு பின்பாக உள்ளே வர வேண்டும். காரணம் என்ன? பாளையத்தின் நடுவிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், பரிசுத்தராகிய கர்த்தர் நான் இருக்கிறபடினாலே நான் இருக்கிற இடத்தை நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். இதில் குறைவு வந்துவிட்டால், ஆரோனுடைய குமாரனாக இருந்தாலும் சரிதான், ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற நாளாக இருந்தாலும் சரிதான், அந்நிய அக்கடியை அங்கே கொண்டு வந்தால் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த குளிர்ச்சலை ஏற்படுத்தினபடினாலே வேதனைகளை சந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வ பிரசன்னம் பரிசுத்தத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்து எதற்காக உலகத்திலே வெளிப்பட்டார்? பாவிகளை தண்டிக்க வேண்டும் என்பது அல்ல அவருடைய விருப்பம், மாறாக பாவிகளை பரிசுத்தவான்களாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்கிறோம். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று உணர்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதே போல நீங்கள் உங்களுடைய நடக்குகளிலே பரிசுத்தமாக நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவது என்பது நம்மை பரிசுத்தமாக்கிற பின்பு அவர் வெளிப்படுத்தவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், உன்னை சுத்திகரித்துக் கொண்டு முன்பாக என்னிடத்திலே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கவில்லை. நீ இருக்கிறபடியே வா, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என்னை நீ ஏற்றுக்கொண்ட பின்பு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன?
எனக்கு பிரியமற்ற எல்லா காரியத்தையும் உன்னை விட்டு நீ அகற்றிவிட வேண்டும். ரட்சிப்பு என்பது தொடர்ந்து பாவம் செய்வதற்கான ஒரு அனுமதி அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லுகிற போது அது எப்போது நாம் பாவம் செய்வதற்கான அனுமதியாக அல்ல, மாறாக பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். அக்கினியும் அங்கே அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, நம்மோடு கூட இருக்கிறார், எரிந்தும் அது வெந்து போகாத நிலை, சாம்பலாகாத நிலை. உங்களுடைய வாழ்வில் துயரங்களை சந்தித்த போதிலும் நீங்கள் துவண்டு போகாமல் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நெருப்பு என்பது இரண்டாவதாக நமக்கு சுட்டி காட்டுகிற அடையாளம் என்ன? அது பரிசுத்தமாக்குகிறது. வெளியேற பெற்ற புன் வெள்ளியானது அது அக்கினியிலே போடப்பட்டு அதனுடைய தூய்மை தன்மை என்பது இன்னமும் அது அதிகரிக்கப்படுகிறது. இதை பரிசுத்த அக்கினியின் மூலமாக ஆண்டவர் மோசேக்கு காண்பிக்கின்ற காரியம், உனக்கு நம்பிக்கை மாத்திரமல்ல, உன்னிடத்திலே நான் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பரிசுத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களே, வேண்டாம். என்னுடைய கரத்தின் வலிமையை நான் வெளிப்படுத்தி இந்த ஜனங்களை நான் விடுவிக்கப் போகின்றேன். நீ உடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதத்தை நீ மாற்ற வேண்டும், பகைமையான எண்ணத்தை நீ மாற்ற வேண்டும், இவைகளை நீ மாற்றுவாய் என்று சொன்னால் என்னுடைய பிரசன்னம் உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லுகின்றார். ஒன்று கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் கூட பவுலுடையார் தம்முடைய திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஆகவே செய்ய வேண்டிய காரியம் என்ன? உள்ளத்தில் காணப்படுகிற எல்லாவிதமான துர்க்குணத்தையும் நீங்கள் அகற்றி போட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய ஆலயமாக இருந்த போதிலும் கூட உங்களுக்குள்ளாக காணப்படுகிற காரியம் என்ன? 3 வாசியங்கள், 1 கொரிந்தியர் 3:3, மனுஷ மார்க்கமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம்தான். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளாக இன்னமும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் இருந்து கொண்டிருக்கிறதே. உங்களுக்குள்ளாக மாம்சத்தினுடைய கிரியைகள் காணப்பட்டு மாம்சத்துக்குரியவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு அனுபவித்த போதிலும் கூட நீங்கள் வளராமல் இன்னமும் குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையிலிருந்து நீங்கள் வளர வேண்டும், மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆலயம் என்பது வெறும் அடையாள சின்னமாக மாத்திரமல்ல, இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:17 பார்க்கிறோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை விட நம்மிடத்திலே நியாய தீர்ப்பிலே அநேக கேள்விகள் கேட்கப்படும். அவர்களை விட நாம் அதிகமாக கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கும் யூதர்களிலே ஒரு பெரும்பாலான மக்கள் மேசியாவை கண்டுகொள்ளவில்லை. இனிமேல் மேசியா வருவார் என்று சொல்லி அழுகையின் சுவற்றிலே முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிற, மேசியாவே வாரும் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெளிப்படாத கிறிஸ்து நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார், நமக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இரட்சகராக அவர் வந்து விட்டார், நம்மோடு கூட இருக்கபடியாக அவர் வந்து விட்டார். இனிமேல் வரப்போகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளாக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவரை பெற்றிருக்கிற நாம், அவரை உள்ளத்திலே வைத்திருக்கிற நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும்? நியாய தீர்ப்பினாலே நடக்கிறது நடக்கட்டும், அதுவரை என் இஷ்டம் போல நடந்து கொள்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை அல்ல. பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மோசேக்கும் தம்மை வெளிப்படுத்துகிற போது அங்கே ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீ கிட்டே சேர வேண்டாம், உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். ஒருவேளை பழைய காலத்திலே அதிகமாக புறம்பான சுத்தம் என்பது சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற சுத்தம் என்ன? புற தூய்மையை விட அகத்தினுடைய தூய்மைகள். வெளிப்புறத்தை அல்ல, உட்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். மேலோட்டமான பக்தியின் செயல்பாடுகள் அல்ல, நம்முடைய உள்ளங்களிலே பரிசுத்தம் என்பது நிறைந்திருக்க வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இறை பிரசன்னம் எதற்காக வெளிப்பட்டது? ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்து செல்வதற்காக அல்ல. ஞானிகள் ஆச்சரியமான காட்சியை பார்த்தவர்களாக மாத்திரமல்ல, அவர்களை குறித்து சொல்லுகிற போது அவர்கள் வேறு வழியாக சென்றார்கள், வந்த வழியாக அவர்கள் திரும்பி செல்லவில்லை. அவருடைய பிரசன்னத்தை தரிசித்தவர்கள் வாழ்விலே மாற்றத்தை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அனுதினமும் கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், உணர வேண்டும். எதற்காக? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிற தைரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, அவரை போல பரிசுத்தவான்களாக மாற்றப்படுவதற்காக. இதற்காகவே இறைவன் தம்முடைய பிரசன்னத்தை இவ்வுலகத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறேன், என் சமூகத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், நித்திய நித்திய காலமாக என்னுடைய சமூகத்திலே என்னை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் வாழ்கிற போதே இந்த பரிசுத்தத்தினுடைய பரிபூரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தத்திலே நீங்கள் முழுமையாக வளருங்கள் என்று சொல்லுகிற இந்த ஒரு அழைப்பிற்காகவே தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இறை பிரசன்னம் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3வதாக இறைவனுடைய பிரசன்னம் என்பது எதற்காக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது? அவருக்காக செயல்படுவதற்காக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்.
மோசேக்கு அவருடைய தைரியத்தை வலுப்படுத்தும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உன்னுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்ன ஆண்டவர் இன்னொரு பொறுப்பை தருகின்றார். என்ன பொறுப்பை தருகிறார்? 7வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கின்றேன். ஆகவே இவர்களை விடுவிக்கும்படியாக நீ வா, உன்னை நான் அனுப்புகிறேன், பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இறை பிரசன்னம் இங்கே மோசேயை செயல்படுவதற்கான ஒரு அழைப்பை தருகிறது. முன்பு தன் சொந்த வலத்திலே தன் ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக செயல்படுகிறார். ஒரு எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் இடையே போராட்டம் வந்தபோது எகிப்தியனை கொண்டு புதைத்து விட்டு எகிப்தியன் சார்பிலே எபிரேயன் சார்பிலே அவர் நிற்கின்றார். தனக்குள்ளாக இருந்த மாம்ச வைராக்கியம், ஆனால் இந்த வைராக்கியம் மாம்சத்தின் வைராக்கியமாக அல்ல, ஆவிக்குரிய வைராக்கியமாக மாற்றப்பட வேண்டும். ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இதற்காக நீ செயல்பட வேண்டும். என் சத்தத்தை கேட்டு என் வழிகளில் நீ செயல்படு, நான் மற்ற காரியங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு அதுதான். இதற்காக இறைப்பிரசன்னம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் படுகிற பாட்டை நான் பார்க்கின்றேன், ஜனங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை நான் பார்க்கின்றேன். அவருடைய வாழ்விலே எது இன்பம் என்று சொல்லி அவர்கள் செல்லுகிறார்களோ அதனுடைய முடிவை அறியாமல் சென்று விட்டு கடைசியிலே துன்பத்திலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்களே, அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுவிக்கும்படியாக நீ வா என்று சொல்லுகிறார். பாவத்தினுடைய பிடிகளே அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு என்று ஆண்டவர் நமக்கு தம்முடைய புருஷனத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய விடுதலையின் பணியாட்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய புருஷனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாள்தோறும் பத்திரிகைகளிலே பாவத்தினுடைய விளைவாக சந்திக்கின்ற எத்தனையோ கொலைகளை நாம் பார்க்கின்றோம். தாயினுடைய அன்புதான் மேலானது என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தாயே தன் சொந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக தான் பெற்ற பிள்ளை பச்சளம் குழந்தையாக இருந்தாலும் சரிதான், வாலிபனாக இருந்தாலும் சரிதான், தான் திருமணம் செய்து கொண்ட கணவனாக இருந்தாலும் சரிதான், அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்து விடுகிறார்கள். பாவமானது மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பாவத்தினுடைய வேதனைகளை தண்டனைகளை சந்திக்கிற போதுதான் ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி துடிக்கின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்காக நாம் செயல்பட ஆண்டவரமை அழைக்கிறார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மோசே செயல்பட வேண்டும். எங்கே அல்லது எவ்விதமாக செயல்பட வேண்டும்? அவர்களை அடிமைப்படுத்துகின்ற பார்வோனிடத்திற்கு நேரடியாக நீ செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கடினமான காரியம்தான். மக்களிடத்தில் போய் பேசி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியப்படுத்துவது எளிதான ஒரு காரியம். ஆனால் ஆற்றல் பொருந்திய பார்வோனுக்கு எதிராக நின்று என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படியாக விடு என்று சொல்லி ஒரு தனி மனிதன் சொல்வான் என்று சொன்னால் அது நடக்குமா? இவ்வளவு திரளான கூட்டத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பணபலமும் அதிகார பலமும் படைபலமும் உள்ளவனாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். சாதாரணமான ஒரு மோசையுடைய வார்த்தைக்கு அவர்கள் எப்படி செவி கொடுப்பார்கள்? இன்னும் மோசைக்கு கூடுதலான ஒரு ரிஸ்க் இருக்குது. காரணம் என்ன? ஏற்கனவே அவர் ஒரு எகிப்திலே குந்தார் என்று சொல்லுகிற ஒரு காரியம் அவர் மீது இருக்கிறது. அதன் மூலமாக அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே பார்வோனுக்கு எதிராக நீ போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு இதுதான், பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள். இவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றித் தருகின்றான். மனிதர்களை பல விதங்களிலே தன்னுடைய கருவிகளாக்கி கொண்டு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இச்சைகளை தூண்டுகின்றான், பிரிவினைகளை அவன் தூண்டுகின்றான், வாக்குவாதங்களை அவன் தூண்டுகின்றான், பேதகங்களை தூண்டுகின்றான், கொலைவெறிகளை அவன் தூண்டிக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எதிராக போராடும்படியாக அவனை எதிர்த்து நிற்கும்படியாக வாருங்கள் என்று சொல்கிற அழைப்பை ஆண்டவர் தருகிறார். குறிப்பாக திருச்சபையாக, திருச்சபைக்காக நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு கூட ஜெபிக்க நாம் கடமைப்படுகிறோம். திருச்சபையை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் பல நிலைகளிலே பல விதங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான். திருச்சபைக்கு வெளியில் இருந்து மாத்திரமல்ல, திருச்சபைக்கு உள்ளிருந்தும் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இவைகளை மேற்கொள்வதற்கு மனிதர்களோடு கூட அல்ல, ஆண்டவரிடத்திலே நாம் அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு பிசாசிற்கு எதிராக நாம் நிற்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். திருச்சபை காக்கப்பட, தேசம் காக்கப்பட நம்முடைய ஜெபங்கள் நமக்கு ஆண்டவர் எதிர்நோக்குகின்றார். பிசாசை எதிர்த்து அவரால் வெல்ல முடியும். ஒரு பார்வோனை ஒரு நிமிடத்திலே ஆட்சியின் பொறுப்பில் இருந்து அகற்றிவிட அவரால் முடியும். ஆனால் இறை பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தி நீ போ, உன்னை நான் அனுப்புகிறேன், இந்த ஜனங்களை நீ விடுவிப்பாய் என்று சொல்லி மோசேக்கு சொன்ன ஆண்டவர் அவர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கும் வெளிப்படுத்தி நீ இதற்கு எதிராக போராடு,
ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் செயல்களுக்கு எதிராக போராடு. இப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறானே, இப்படியெல்லாம் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போகிறார்கள் என்று சொல்லுகிற ஆதங்கம் மாத்திரமல்ல, குக்குரல் மாத்திரமல்ல, இதற்கு எதிராக நீ நேரடியாக பிசாசை எதிர்கொள்ள வேண்டும், நேரடியாக சந்திக்க வேண்டும். நான் எப்படி பிசாசை சந்திக்கிறது? ஐயோ, என் வாழ்க்கையில் பாவம் நிறையா இருக்குதே, நான் போனால் முதல்ல என்ன சொல்லுவான், நீ யோக்கியனா, உன்னை முதல்ல சரி செய் என்று சொல்லி சொல்லுவானே, நான் எப்படி பிசாசுக்கு முன்னால் நிற்க முடியும், அவன் என் கையை காலம் முடக்கிட்டானா என்ன ஆகிறது, நமக்குள்ளாக பயம் வருகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவத்துடைய விளைவாக கதறுகிறார்கள். அறியாத பாலகர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட அவருடைய வெளிப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாத ஞானிகளின் நிமித்தமாக குற்றமில்லாத பாலகர்கள் கொல்லப்பட்டார்கள். 2 வயதிற்குட்பட்ட பாலகர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கும் பாலகர்கள், அறியாத பாலகர்கள் பாவத்துடைய விளைவாக கொல்லப்படுகிறது என பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிசாசிற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நாம் இருக்கின்ற போது ஆண்டவர் தேசத்திற்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். இறைவனின் பிரசன்னம், ஒருவேளை ஆண்டவர் பிற இனத்தவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பண்டிகையாகின்ற நாட்களிலே அநேகர் கொண்டாடுகிறார்கள். பிரசன்னத்தினாளுடைய விருந்தை என்று சொல்லி சில திருச்சபைகளிலே அசலமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. கிழக்கத்திய சபையிலே கிறிஸ்துமஸை விட இந்த பிரசன்னத்தினாளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன்? இயேசு எல்லாருக்கும் வெளிப்பட்டிருக்கிறார். ஒருவேளை மகிழ்ச்சியின் பண்டிகையாக மாத்திரமல்ல, நட்சத்திரத்தின் ஒளி என்பது ஒரு சரியான வழிகாட்டுதலை காண்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நட்சத்திரமாக வந்தார். அவர் நம்மோடு கூட இருப்பதை வெளிப்படுத்துகின்றார். நம்மிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்நோக்குகிறார். ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக, என் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நீ வா என்று சொல்லி அவருக்காக செயல்படும்படியாக நம்மை அழைக்கின்றார். இந்த புதிய ஆண்டில் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக தேசத்தின் ரட்சிப்பிற்காக திருச்சபைக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். கடைசி காலங்களிலே வெளிப்படுத்திய ஆண்டவர், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் வஞ்சிக்கக்கூடிய விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவருடைய செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் ஒன்றே அவசியமாக இருக்கிறது. தனியாக, குடும்பமாக, திருச்சபையாக நாம் ஜெபித்து இந்த தேசத்தினுடைய சேமத்திற்காக, திருச்சபையுடைய சேமத்திற்காக, வளர்ச்சிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகம் அவரால் விடுவிக்கப்படும்படியாக அதற்கான கருவிகளாக செயல்பட நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன்.